விழுப்புரம் மாவட்டம் திருக்குமுள்ளம் கிராமத்தில் உள்ள அமலமேல் மங்கை தாயார் சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலில் திருத்தேரோட்டம் விமரிசையாக நடைபெற்றது. தென் திருப்பதி என்று அழைக்கப்படும் திருக்குமுள்ளம் ஸ்ரீ அமலமேல் மங்கை தாயார் சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலில் தேர் சிதிலமடைந்ததால் தேரோட்டம் நடைபெறாமல் இருந்தது. இதையடுத்து பக்தர்களின் கோரிக்கையை ஏற்று கடந்த ஆண்டு அதிமுக ஆட்சியில் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் புதிய தேர் உருவாக்க 36 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து கொடுத்தார். இதையடுத்து புதுப்பிக்கப்பட்ட தேரில் பிரம்மோற்சவம் திருத்தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். புதிய தேரை உருவாக்கி கொடுத்த முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகத்திற்கு பக்தர்கள் கிராம மக்கள் நன்றி தெரிவித்தனர். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வட்டம் தென் திருப்பதி எனும் ஸ்ரீ அலமேலு மங்கை தாயார் சமேத சிசினவாச பெருமாள் திருக்கோயில் 70-80 ஆண்டு காலமாக திருத்தேர் வந்து வடம் வரல. நம்ம அண்ணன் விழுப்புரம் மாவட்ட சட்டத்துறை அமைச்சர் ஐயா சி வி சண்முகம் ஐயா அவர்களது முயற்சியில் 36 லட்சம் செலவில் இந்த நாங்கள் கும்பலம் ஊர் மக்கள் சார்பாகவும் கோரிக்கை வைத்தோம். அண்ணன் வந்து முயற்சி எடுத்து எங்களுக்கு வந்து இந்த 6 ஆண்டு காலமாக தேர் வந்து புதுப்பித்து கொடுத்துருக்காரு. ஊர் சார்பாகவும் கோயில் சார்பாகவும் எங்கள் கண்டமங்கலம் ஒன்றிய அண்ணன் எல்கே அண்ணன் அவர்கள் சார்பாகவும் அண்ணன் ஐயாவுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்.